பெருமான்
ஆலமையாலும் அடிகளா தங்கையில் தாளம் இருந்தவாறு அன்னையினும் பெருமானே தாளம் போட்டு தேவாரம் பாடுறான். பண்பொருந்த இசைப்பாடும் பயணம் செய்ய அப்பன்னு தேவாரம் சொல்கிறது. அதுபோல இந்த பன்னிசை இதுகாரும் இருந்து செவிமடுத்த உங்களை எல்லாம் போற்றி வருகின்ற நாளையும் இங்கே பன்னிசைகள் இருக்கிறது. அதுபோல சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்களும் ஆய்வரங்கங்கள் பன்னிசை பற்றியும் புராணங்கள் பற்றியும் இங்கே நிறைய புலவர்களும் இசை அறிஞர்களும் நிகழ்த்திருக்கிறார்கள். அதிலேயும் கலந்து கொண்டு நீங்களும் இதுபோல பாடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அவாதான் நம்முடைய சைவநெறி மன்றம். இந்த தேவார பன்னிசை பயிற்சிங்கிறதே ஒரு நாள் முழுக்க காலையிலே ஒரு இசை கலாநிதி அன்பு நம்முடைய நவரத்னமையா அவர்களும் மதியம் அடியவனும் அது நடந்து நிகழ்த்திருக்கிறோம். அதனால இந்த தேவாரத்தை மூணு மணி நேரத்தில் கற்றுக்கொள்ள முடியுமானா முடியாது, சிரமந்தான். இருந்தாலும் ஒரு தூண்டு சுடரணைய சோதி கண்டாயின்னு ஒரு துளிர அந்த தூண்டக்கூடிய எண்ணத்தை நம்முடைய பெருமக்கள் இங்கு நிகழ்த்திருக்கிறார்கள். நீங்கள் நிறைய அந்த பன்னிசை ஆதரிக்கணும், அதற்கு நிறைய அன்பர்களை அழைத்து வர வேண்டுமா உங்களுடைய அன்போடு வேண்டிக் கொண்டு குற்றங்களை பொறுக்கக்கூடிய மத்தியமாவதியிலே மங்களராகும். பொய்யம் நீடுக மாமழை மன்னோக வெய்வே உம்பிய அன்பரே நங்குக சைவ நன்னெறி தாந்தரை தூங்குக கடந்த ஒரு வாரமாக இந்த சிட்டி முருகன் ஆலயத்தில் ஒரு சிவமயமான காட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் இது எனக்கு ஞாபகத்தில் வருவது என்னென்றால், இந்த ஆலயத்தில் முதல் முறையாக கும்பாபிஷேகம் நடந்தபோது ஒரு 10-12 நாட்கள் இது போன்ற ஒரு தொடர்ச்சியான நிகழ்ச்சி இடம்பெற்றது. அதன் பின்பாடு தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு இது போன்ற நிகழ்வு இப்பொழுதுதான் இடம்பெறுகின்றது. இது போன்ற நிகழ்வுகள் அவசியமானது என்பதை இது உணர்த்துவதாக அமைகின்றது. ஆலயங்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மாத்திரமல்ல, திருவிழாக்கள் மாத்திரமல்ல, இவையும் அவசியமானவை. நீங்கள் இங்கு வந்து பல்வேறு சிந்தனைகளை விதைத்துச் சென்றிருக்கின்றீர்கள். இவை வேரூன்றி வளர வேண்டும் என்பதற்கு இது போன்ற முயற்சிகளை நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். இங்கு விதைக்கப்பட்ட விதை மீண்டும்
விதைக்கப்பட்ட விதை வளர்ந்து வெளிச்சமாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அரிஹரன் ஊதுவார் அவர்களுக்கும் பேராசிரியர் கோபா நல்லசிவம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து அவர்களோடு இணைந்து இன்று எங்களுக்கு ஒத்திசை வழங்கிய இரண்டு இளம் கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இங்கு வளர்ந்து வருகின்ற பயந்து வருகின்ற கலைஞர்கள். அவர்களை இதுபோன்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவர்களை ஈடுபடுத்தும் போதுதான் அவர்களுக்கும் ஒரு பயிற்சியை கொடுத்த வாய்ப்பு உருவாகும். அவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தம்மால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பேராசிரியர் நலசிவம் அவர்கள் பல மாணவர்களை பட்டை தட்டி வைரமாக்கியவர். அதுபோன்று இந்த மாணவர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றார் என்று கூறி அவர்களுக்கு ஒத்துழைப்போடு ஏற்க அவருக்கு மேலும் இந்த இரண்டு மாணவர்களுக்கு நான் முக்கியமாக நன்றியை குறிப்பிட வேண்டும். எங்களுக்கு வயலின் இசையை வழங்கிய சஞ்சய் ராமசாமி அவர்களை உண்மையில் நான் அடுத்ததாக எங்களுக்கு மிருதங்க இசையை வழங்கியவர் பிரவீன் ஜெயராஜா. அதுபடை ஞானம் பசு மத்த மத யாரை ஊரி போத்த மணவாளம் பத்தாகிய தொண்ட தோழ் பாதாவியின் கரைமே முனந்து போதற்கரியவன் நிலவுளாவிய நிர்மலிவேனியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிச்சவேச சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பரம்.